والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين وقال تعالى أيضا ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين قال النبي صلى الله عليه وسلم من شغله القرآن وذكري من مسألة أعطيته أفضل ما أعطي السائلين صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக கடந்த வாரத்தில் பிரார்த்தனையை பற்றியும் பிரார்த்தனையின் நீ இலக்கியம் அதனுடைய ஒலி இவ்வாறு சகலமும் ததும்பக்கூடிய அருள்மறையை அல்லாஹ் இறக்கினான். எந்த அளவுக்கு அவர்கள் கவிதைகளை மிகைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று இம்ரவுல் கைஸ் என்ற ஒரு கவிஞன் இருந்தான். அவனை மிகைப்பதற்கு யாரும் இல்லை, அவன்தான் புகழ் பெற்றிருந்தான். எனவே அவன் மீது பொறாமை கொண்ட இரண்டு கவிஞர்கள் அந்த கவிஞனை கொலை செய்துவிட்டால் அடுத்து நாம் தான் தலைமை கவிஞராக ஆக முடியும் என்பதற்கு தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். தனிமையிலே அவன் ஒரு இடத்திலே மாட்டிக்கொண்டான். இரண்டு பேர்களும் அவனை கொலை செய்வதற்காக நெருங்குகின்றார்கள். இம்ரவுல் கைஸ் தான் மரணிப்பது நிச்சயம் என்று தெரிந்த பின்பு நான் ஒரு கவிதை வரியை ஒரு கடிதம் தருகின்றேன் என்னுடைய பிள்ளைகளிடம் கொடுத்து விடுங்கள் என்று தன்னுடைய கடைசி ஆசையாக தெரிவிக்கின்றான். சரி என்று அந்த கடிதத்தை வாங்கி பார்க்கின்றார்கள். கவிதை இரண்டு வரி இருக்கும், அதிலே ஒரு வரி தான் இருந்தது, ஓரடி கவிதை. இன்னொரு கண்ணி முடியவில்லை. அதை பார்த்து அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்ன தைய இம்ரத்தில் கைசி இன்ன அபாக்குமா, இப்னவுல் கைசுடைய இம்ரவுல் கைசுடைய இரண்டு பெண் மக்களே உங்களுடைய தந்தை என்று இருக்கின்றது, மறு அடி இல்லை. சரி, இதை கொடுக்கறதுனால என்ன வந்துடப்போகுது என்று அவனை கொலை செய்துவிட்டு இந்த ஓரடி கவிதையை கொண்டு அவருடைய பிள்ளைகளிடம் இரண்டு பெண் மக்களிடம் கொடுக்க செல்கின்றார்கள். அவருடைய உலக்கையில் உரலிலே அவர்கள் தானியங்களை இடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடிதத்தை வாங்கி பார்க்கின்றார்கள் பிள்ளைகள். அபாக்குமா என்று அந்த கவிதையில் இருக்கின்றது. அதனுடைய என்று உமர் அலி அல்லாஹ் தஆலா சிந்திக்கின்றார்கள். அவர்கள் சிந்திப்பதற்கு தோதுவாக பெருமானா சல்லா சூரத்தின் ஹாக்காவை ஓதிக்கொண்டு வருகின்றார்கள். அதுக்கு விடையாக அது வருகிறது, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், அருளப்பட்ட வேதையை அருளப்பட்ட வேதத்தை மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணியமான ரசூல் ஓதுகின்றார்கள் என்று அதனுடைய வாசனை வருது. முரளியாதனுக்காக நம்ம நினைக்கிறதுக்கு பதில் வருத ஒரு இவர் கவிஞனாக இருப்பாரோ என்று உமர் அலில்லா தலானுக்கு சிந்திக்கின்றார்கள். அடுத்த வருதி வருகின்றது, இது கவிஞனுடைய சொல் அல்ல. இப்படி நினைத்ததெல்லாம் சொல்றாரோ குறிகாரராக இருப்பாரோ என்று உமர் அலி அல்லா தலான் சிந்திக்கின்றார்கள். அடுத்த வசனம் வருகின்றது, ஒமாஹு அபி கௌலி காஹின், இது குறிகாரனுடைய சொல்லும் அல்ல, தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். இதுதான் முதன் முதலாக உமர் அலி அல்லா தலானுக்கு வான்மறை முதல் முதலாக கேட்டு அவர்கள் உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. உமர் அலி அல்லா தலானு அவர்கள் ஏற்கனவே மதப்பித்தர் அல்ல,
பெருமானாரை கொல்ல சென்றது ரோசம் மூட்டப்பட்டவராக, தனி ஒருவரை கொல்வதற்கு ஒரு ஆண் மக்கள் இல்லையா என்று அபூஜகல் பிரதாபப்படுத்தி ரோசம் மூட்டியவுடன் நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. மதத்தினுடைய வெறியினால் அல்ல. உமர் ரலியல்லாஹு பிற்காலத்தில் சொல்லுவாங்க, எங்க வாப்பா வந்து பேர்த்தம்பலத்துல ஒரு சிலையை தந்துட்டு போவாங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி, பேர்த்தம்பலத்தினாலே ஒரு சிலையை வடித்து இதை பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நேரம் சென்று அதனுடைய கையையும் காலையும் பிச்சு திங்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலாவும் சொல்லுவாரு. அது அவர்களுக்கு இந்த இறைமறையின் தாக்கம் அப்பொழுதே ஏற்பட்டது. தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அவருடைய குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கின்றது, அவருடைய குதிரை கலைய ஆரம்பிக்கின்றது. குதிரை கலைந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமே என்று வந்து பார்க்கின்றார்கள். ஒரு மேகம் இறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். மீண்டும் ஓதுகின்றார்கள், மீண்டும் குதிரை கலைகின்றது. ஓதுவதை நிறுத்திவிட்டு ஃபஜர் தொழுகையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, நான் இந்த மாதிரி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் போன்ற ஒரு ஒளி மேகம் இறங்கியது, குதிரை கலைந்தது என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது தில்க சகீனா, அது அருள் மலக்குகள், குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடங்களில் அருள் மலக்குகள் இறங்குகின்றார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அதுக்கு பார்க்க முடிந்தது, குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். குர்ஆன் இதயத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது, மறுமையிலே நீங்கள் ஓதுங்கள், எதுவரைக்கும் ஓதுகின்றீர்களோ அதுவரை சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். குர்ஆனுடைய சிறு பகுதியேனும் உள்ளத்தில் இல்லாதது பாழடைந்த வீட்டை போன்றதாகும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார். ஆக குர்ஆனுடைய கருத்தியல்களும், ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தார், ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், இதுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சியாக உம்முடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ், திருமறை இன்றும் இருக்கின்றது, என்றும் இருக்கும். இந்த உலகத்தில் எங்கேயோ எங்கெங்கெல்லாமோ குண்டு வீசி தகர்க்கப்படுகின்றது, ஆனால் அது அழிக்காமல் பாதுகாப்புக்கப்பட்டுணர்வு அந்த குர்ஆன் நம்மை பகைவர்களிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் நம்மை காக்கும் என்பதை பல்வேறு வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் அதன்படி வாழக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.